இரண்டாயிரத்தி எட்டில் நாட்டின் முதலாவது ஜனநாயக தேர்தலில் இவர் வெற்றி பெற்றார் இளம் முற்போக்காளராக பார்க்கப்பட்ட இவர் கடல் மட்டம் அதிகரிப்பது குறித்த விழிப்புணர்வுக்காக ஆழ்கடனின் அடியில் அமைச்சரவை கூட்டத்தை நடத்தி காண்பித்தவர் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டில் அவர் கைது செய்யப்பட்டார் அதனை ஒரு சதி புரட்சி என்று அவர் கூறினார் முன்னாள் சர்வாதிகாரியின் ஒன்றுவிட்ட சகோதரரான அப்துல்லா ஜாமீனின் கையில் இப்பொழுது அதிகாரம் இருக்கின்றது மோசமான நாட்கள் திரும்பி வந்துவிட்டதாக பலர் விமர்சிக்கின்றார்கள் போராட்டங்களை தடுப்பது எதிர்க்கட்சி தலைவர்களை சிறையில் இடுவது சிவில் அமைப்புகள் மீதான கட்டுப்பாடு போன்ற பழைய சர்வாதிகார நடவடிக்கைகள் பல நடக்கின்றன அதிபர் யாமினின் அரசாங்கத்தை ஐநா ஐரோப்பிய ஒன்றியம் அமெரிக்கா ஆகியன கண்டித்திருக்கின்றன இப்பொழுது மரண தண்டனையை மீண்டும் கொண்டு வர அந்த அரசு முயல்கின்றது எவ்வளவு காலத்துக்கு அவர் அதிகாரத்தில் இருக்கப் போகின்றார் என்று இங்குள்ளவர்கள் கேள்வி எழுப்புகின்றார்கள் ஜாமீனுக்கு மக்களிடம் ஆதரவு கிடையாது தனது கட்சி எதிர்கட்சிகள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் அனைத்து ஆதரவையும் அவர் இழந்துவிட்டார் தமது அரசை வீழ்த்துவதற்கான ஒரு முயற்சி நடப்பதாக தமக்கு தெரியும் என்று அதிபர் அலுவலகம் கூறுகின்றது அது சர்வதேச நியமங்களை மீறும் நடவடிக்கை என்றும் நாட்டின் எதிர்காலம் வாக்களிப்பின் மூலமே முடிவு செய்யப்பட வேண்டும் என்றும் அரசு குறிப்பிடுகின்றது அரசாங்கத்தை எதிர்ப்பவர்களோ மாலத்தீவுகள் மீண்டும் ஒரு இஸ்லாமிய ஜனநாயக நாட்டுக்கான ஒரு அபூர்வமான உதாரணமாக மாற வேண்டும் என்று கூறுகின்றார்கள் ஆனால் இந்த ஆட்சி வீழ்த்தப்பட்டால் கூட எப்படியான ஆட்சி இனிமேல் வரும் என்பது அங்கு உறுதியில்லை